வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து காலிஃப்ளவர் வரையோட வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டித்தரேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் இந்த காலிஃப்ளவர் வர செய்யறதுக்கு. இப்போ இதை நான் வட்டி எடுப்போம். ஸோ இது நான் வர செய்யறேன்டைய அதை சின்ன சின்ன தான் வட்டி எடுக்க போகிறேன். ஸோ அப்படி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன வட்டுவோம். இது ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தால் எனக்கு பேர் ஞாபகம் பெறதில்ல, சாரி. காலிஃப்ளவரில் ஏதாவது செய்து காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் காலிஃப்ளவரில் வர செய்கிறேன். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு கறி ரெசிபி செய்து காட்டுறேன். அதை நான் சின்ன சின்ன வட்டி எடுக்கிறேன். இப்படி வட்டி இருக்கு. ஸோ அந்த வர செய்யறதுக்கு நான் அதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ அந்த எண்ணெய் வந்து லைட்டாக கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு இந்த கடுகு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு வந்து இப்படி வடித்து கொண்டு வரைக்க இதில் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, ஒரு அளவான வெங்காயம் இருந்தால் ரெண்டு, எல்லாட்டிக்கு ஆளும் சின்ன ரெண்டு சொன்னால் ஒரு ஆறு போட்டிங்கன்னா காணும். இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, சின்ன பச்சை மிளகாய்னா நாலு, இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் பதங்க விடுவோம். ஸோ பரு ஒன்றரை நிமிஷம் வதங்கி கொண்டிருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய் அஞ்சு, சின்ன செத்தல் மிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன், இதையும் இதில் போடுங்க ஒன்றரை நிமிஷத்துக்கு பிறகு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு ஒரு ஒன்றரை நிமிஷம் வதங்க விடுவோம். இன்னொரு ஒன்றரை நிமிஷம் ஆகிட்டு செத்தல் மிளகாய் போட்டு. ஸோ டோட்டலி வந்து மூன்று நிமிஷம் இதை வதங்க விட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன இதை, இந்த காலிஃப்ளவரை வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நான் மெஷர் பண்ணி பார்த்துல வந்து 250 கிராம் காலிஃப்ளவர் வருது. இப்போ இந்த மூணு நிமிஷத்துக்கு பிறகு இதில் போடுங்கோ. இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது, 1/4 கப், எல்லாத்துக்கும் 25 கிராம் தேங்காய் பூ இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் டர்மெரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள், இதையும் இதில் போடுங்கோ. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் இதை வந்து நான் வதங்க விட போகிறேன். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் வந்து அப்படியே மூடுனீங்கண்டா. ஸோ 2 நிமிஷம் மூடினா இது காணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இனி திறந்து விடுங்கோ, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஒரு 5-8 நிமிஷம் வந்து நான் மீடியம் ஹீட்லேயே இடக்கிட கிளறி கிளறி இதை நான் வறுக்க போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை நான் வறுத்துருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் இதை வறுத்தெடுப்போம். ஸோ இப்போ வந்து டோட்டலியாக வந்து 8 நிமிஷம் ஆகிட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் அந்த காலிஃப்ளவர் எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டுன்னு சொன்னால் இது ரெடி. டோட்டலியாக 8 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். இந்த காலிஃப்ளவரில் செய்கிற வரை வந்து செய்து முடிஞ்சுது. உங்களுக்கு இதுக்கு வேணுமென்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் மாசி போடலாம், எல்லாத்திக்கு கூனிசோ போடலாம். கூனிசோன்னா குட்டி காஞ்ச ரால் போடலாம், எல்லாத்திக்கு உங்களுக்கு விருப்பம்ண்டா ஃப்ரெஷ் ராலும் போடலாம். பட் இன்றைக்கு நான் எதனா வெஜிடேரியனாக செய்திருக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் வர செய்து முடிஞ்சுது. ஸோ அந்த இருக்கு இந்த காலிஃப்ளவர் வர வந்து செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்டாக வந்துருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.